ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? கதையெல்லாம் கேட்குறீங்களா? பிடிச்சிருக்கா கதையெல்லாம்? எங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு கதை பார்ப்போமா? வாங்க. பெற்றோருக்கு சேவை செய்கிறது எவ்வளவு நல்ல புண்ணியம், எப்படி அப்படின்னு இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தார். அவர் அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப வயசாச்சதுனால சேவை செஞ்சிகிட்டு இருந்தார். எல்லாம் சமையல் பண்ணி கொடுத்து, தண்ணி எல்லாம் எடுத்து கொடுத்து, குளிப்பாட்டுறதுக்கு எல்லாம் எடுத்து கொடுத்து எல்லாம் செய்வார். ஆனால் அவருக்கு காசிக்கு போகணும்னு ஒரு ரொம்ப நாளாக ஆசை இருந்தது. அதை போக முடியல. இவங்க ரெண்டு பேரும் வயசானவங்களை விட்டுட்டு போக முடியல. அப்போது என்ன பண்ணுறதுன்னு ஒரே கஷ்டமாக இருந்தது. இவங்களை விட்டுட்டு எப்படி போகிறது, போகணும்னு. அந்த பையனோட ஃப்ரெண்டு காசிக்கு கிளம்புறாரு அடுத்த வாரம். அவர் கூப்பிடுறாரு, வா நம்ம போயிட்டு வரலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் தனியாக இருக்கும், போயிட்டு வரலான்னு. இவர் சொல்கிறாரு, அம்மா அப்பாவை விட்டுட்டு நான் எப்படி வர்றது அப்படின்னு. அப்போ அவங்க சொந்தக்காரர் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் பார்த்துக்கிறேன் நீ வர வரைக்கும், நீ போயிட்டு வா, ரொம்ப நாளாக நீயும் சொல்லிக்கிட்டே இருக்க, போயிட்டு வா அப்படின்றாரு. சரின்னு அவங்க ஃப்ரெண்டோட காசிக்கு கிளம்புறான் அந்த பையன். ரெண்டு பேரும் காசிக்கு போகிறாங்க, தரிசனம் பண்ணுறாங்க, கங்கையில் குளிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்போது அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, ஒரு மகான் அங்கே இருக்கிறாரு, அவரை போய் பார்க்கறது ரொம்ப நல்லது, பார்த்துட்டு போகிறது காசிக்கு வந்த புண்ணியம் அதில் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அவரையும் போய் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க. போகும்போது அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டில் ஒரு கூட்டமாக யாரும், 10 பேர் 5 பேர் யாருமே இல்லை. மகான்னு சொல்கிறாங்களே தவிர அந்த மனிதர் சாதாரணமாக இருக்கிறாரு. அவர் சமையல் பண்ணினார். அவங்க அப்பா அம்மா ரொம்ப வயசானவங்க, நடக்கக்கூட முடியல அவங்களால, அந்த அளவுக்கு வயசானவங்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுத்தாரு, பால் கொடுத்தாரு, தண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நேரம் இவங்க இருந்து பார்க்குறாங்க, என்னெல்லாம் வேணும்னு கேட்டு செய்கிறாரு. அவங்க படுக்க முடியல அந்த அவங்களால, சார் சாய்ச்சி படுக்க வச்சு எல்லா உதவியும் அவங்க செய்கிறாரு. செஞ்சு முடிச்சுட்டு அவங்க படுத்ததுக்கு அப்புறம் வெளியில் வராரு. வெளியில் வந்தோடனே இவங்க ரெண்டு பேரும் வணக்கம் சொல்லி சொன்னோடனே என்ன ஏதுன்னு கேட்டோடனே இந்த மாதிரின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் ஒன்றும் மகானெல்லாம் இல்லை, உங்கள்கிட்ட யார் சொன்னது நான் மகான்னு? இல்லை, உங்களை எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே 3 பெண்கள், அப்படியே அழகே உருவான 3 பெண்கள் அந்த வீட்டுக்கு வராங்க. அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு, நம்ம மனித இனத்தில் அந்த மாதிரி ஒரு அழகே பார்த்துருக்க மாட்டோம். அப்படி ஒரு அழகாக இருக்காங்க 3 பேரும். இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பார்க்குறேங்க, இப்படி ஒரு இதை நம்ம பார்த்ததே இல்லையே, தேவலோக கன்னிகைகள் மாதிரி இருக்காங்களே அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்க 3 பேரும் வந்து அவருக்கு, அந்த அப்பா அம்மாவுக்கு பணிவிடை செஞ்சுட்டு வந்தார்ல, அவருக்கு வணக்கம் தெரிவித்து திரும்பி அவர் தலையில் கை வச்சு ஆசி வழங்கினோன்னா திரும்பி நாங்கள் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்களுக்கு ஆச்சரியம் தாங்கலை. 2 பேரும் ஓடி போய் அவங்க 3 பேரையும் நிறுத்தி, நில்லுங்க நில்லுங்க நில்லுங்கன்னோன்னு அவங்க 3 பேரும் நிற்கிறாங்க. நீங்கள் யார், என்னத்துக்கு இவங்க வீட்டுக்கு வந்து இவரை வணங்கிட்டு இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இவங்க 2 பேரும். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் 3 பேரும் கங்கா, யமுனா, சரஸ்வதி, 3 நதிகள், கேள்விப்பட்டிருப்பீங்க 3 நதிகள், நாங்கள் 3 பேரும் அந்த நதிகள் தான். எல்லாரும் குளிச்சு குளிச்சு எங்களுக்கு வந்து அந்த பாவங்கள்லாம் சேர்ந்து சேர்ந்து நாங்கள் ரொம்ப மோசமாயிட்டோம். அதனால யதார்த்தமாக ஒரு நாள் இவரை சந்தித்தோம், குளிக்கிறதுக்கு வந்துருப்ப இவரை சந்தித்தோம், இவரை சந்தித்ததுக்கு அப்புறம் நாங்கள் நல்லாயிட்டோம். அந்த பாவங்கள் பூரா இவர் பெற்றோர்களுக்கு செய்கிற அந்த ஒரு சேவையினால் எங்களோட பாவங்கள் பூரா கரைஞ்சி போயிட்டோம், நாங்கள் பழையபடி நல்லாயிட்டோம். அதனால் தினமும் வந்து இவரை வணக்கம் சொல்லிட்டு இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு தான் நாங்கள் போகிறோம். ஏன்னா எங்களை தேடி வர ஜனங்களும் நல்லா இருக்கணும் இல்லையா,
அதுக்காக தான் அப்படிங்கிறாங்க. அந்த கங்கா, யமுனா, சரஸ்வதி மூன்று நதிகளும் பெண்களாக வந்தாங்கல்ல, அவங்க சொல்லிட்டு டக்குன்னு மறைஞ்சு போயிட்டாங்க. அவருக்கு ஆச்சரியமான ஆச்சரியம். சரி, என்ன மறுபடியும் உள்ளே போய், நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம், உங்களை தரிசனம் பண்ணது ரொம்ப சந்தோஷம், நான் வந்து நீங்கள் அந்த இது 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 என்ன எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல அப்படின்றான் அந்த பையன். நான் சொன்ன, என்னப்பா நீ சொல்ல வர அப்படின்னு, திரிவேணி சங்கமம்னு ஒன்று சொல்கிறாங்களே அதுக்குள்ள, அதில் போய் நீங்கள் தரிசனம் பண்ணியிருக்கீங்களா, அதில் போய் நீங்கள் குளிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். திரிவேணி சங்கமம்மா, அப்படியெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியாதுப்பா, எனக்கு தெரிஞ்சது எங்கள் அப்பா அம்மா அவ்வளவுதான், அதெல்லாம் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, நான் போனதும் இல்லை குளித்ததும் இல்லைன்னு. அவங்க மூணு பேரும் தான் இவங்க வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க. ஆனால் அவர் அந்த மாதிரி சொல்கிறாரு, பெற்றோருக்கு செய்கிறது தான் பெரிய சேவையை தவிர தீர்த்த யாத்திரை போகிறது நதிகளில் குளிக்கிறதெல்லாம் புண்ணியத்தை தரும்னு எனக்கு தெரியாது, நான் செய்ததும் இல்லை அப்படின்னு அவர் விளக்கமாக சொல்கிறாரு. உடனே இவங்க ரெண்டு பேரும் ஊருக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு இவன் வர வழியில் நினச்சிக்கிறான் இந்த பையன், ஒரு ஒரு நேரம் அப்பா அம்மாவுக்கு செய்யும்போது என்றைக்காவது ஒரு நாள் இவனுக்கும் அலுப்பு வரும். ஸோ இவங்க இவ்வளோ முடியாமல் இருக்காங்க, நம்ம செய்ய வேண்டியிருக்கு, எங்கேயும் போக முடியல, எதையும் பார்க்க முடியல, யார் வீட்டுக்கும் போக முடியல அப்படின்னு இவன் சில நேரம் ஒரு அலுத்துப்பான். இனிமேல் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அவ்வளோ பெரிய சேவைங்கிறது இப்போ அங்கே போய் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், தீர்த்த யாத்திரை போகிறதா திருவேணி சங்கமத்தில் குளிக்கிறது அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு அந்த மகான் சொல்கிறாரு. உண்மையிலேயே அவர் மகான் தான் அப்படின்னு மனம் திருந்தி இந்த பையன் திரும்பி வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு சேவையை தொடங்குறான். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, மிகப்பெரிய இது அப்பா அம்மா சொல்கிறதை கேட்கணும், அப்பா அம்மாவுக்கு செய்யணும், அவங்க மனசு கஷ்டப்படுத்தக்கூடாது, யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, பொதுவாக அப்பா அம்மாவும் சொல்கிறார், அது வந்து மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்குங்கிறது நம்ம இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். தீர்த்த யாத்திரை போகிறது, அந்த ஊருக்கு போகிறது, இந்த ஊருக்கு போகிறது, அவங்கள பார்க்குறது, அதெல்லாம் விட மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியது இது அப்படின்னு இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து புராண கதை சம்மந்தப்பட்டது தான், அதனால தான் உங்கள்கிட்ட இன்றைக்கி பகிர்ந்துக்கிட்டேன். பாட்டி இன்னொரு கதையோடு நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். பை.